ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா mkvtools அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த சாஃப்ட்வேர் வச்சு மல்டிபிள் ஆடியோ சப்டைட்டில்ஸ் எல்லாமே ஒரே வீடியோக்குள்ளே ஆட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது மல்டிபிள் ஆடியோஸ் வீடியோஸ் ஒரே வீடியோவில் இருக்க மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் ஒரே வீடியோக்குள்ளே அப்படிங்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்க ஃபைலெல்லாம் இந்த ஆட் சோர்ஸ் ஃபைலில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து எனிமி ஆஃப் த கேட்ஸ் அப்படிங்கிற மூவியினுடைய இதை வந்து ப்ரௌஸ் பண்ண போகிறேன். அதனோட இங்கிலீஷ் ஃபைலை மொதல் ஆட் பண்ண போகிறேன். வீடியோ ப்ளஸ் ஆடியோ ஃபைலு இதுதான் அந்த ஃபைலு. இப்போ நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்துட்ட உடனே அந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போது ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஆட் சோர்ஸ் ஃபைலை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் அந்த தமிழ் ஹிந்தி சப்டைட்டில்ஸ் இந்த ஃபைல்ஸையும் ஆட் பண்ணணும்னா அந்த லொக்கேஷனையும் அது இதே மாதிரியே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். இப்போது நான் வந்து அந்த இன்னொரு ஃபைலையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ இப்போ இருக்கும். நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவையும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க நல்ல வீடியோவாக. ஏன் ரெண்டு வீடியோ இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஃபைலும் வந்து ரெண்டு வீடியோவாக ஓடும் ஒரு ஆடியோவுக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்டினேஷன் ஃபைல் அதாவது எந்த இடத்துல அந்த ஃபைல் ஸ்டோர் ஆகணும் கன்வெர்ட் ஆகிற ஃபைல் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத டெஸ்டினேஷன் ஃபைல் அப்படிங்கிற கீழே இருக்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோ லொக்கேஷன் வந்து செட் பண்ணிடுங்க. இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம செட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதாவது எந்த ட்ரைவோ அந்த ட்ரைவை மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைனா பக்கத்தில் ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்டினேஷனை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மல்டிப்ளெக்ஸிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவி வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆடியோஸ் கொண்ட இந்த ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கன்வெர்ட் ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆகும் ஃபைலோட சைஸை பொறுத்து. சப்போஸ் இந்த கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுல ஏதோ தப்பாக நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அபார்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது கன்வெர்ட் ஆகிட்டுருக்க அந்த ஃபைலினோட லொக்கேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஃபைலினோட சைஸ் 0 bytes தான் காட்டும். எப்போ அந்த ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகி முடிக்குதோ அது வரைக்கும் வந்து ஃபைலினோட சைஸ் 0 bytes தான் இருக்கும். இப்போது இதனோட மற்ற ஆப்ஷனையும் பார்த்தோம்னா இந்த ஜாப் கியூ அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன ஃபைலெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஜாப் கியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். அடுத்து சாப்டர் எடிட்டர் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கனாலும் இதை வச்சு ஆட் பண்ண முடியும். அடுத்து ஹெட்டர் எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறப்போ அந்த வெப்சைட்னோட பேர் நடுவில் வரும் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது இதுலேயே யூஸ் பண்ணி. அப்புறம் ஃபைலினோட ஹெட்டர் அந்த மாதிரி இதையும் நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்போ பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடணும். இந்த ஃபைல் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 100% இப்படி தான் வந்து மல்டிபிள் ஆடியோஸை ஒரே வீடியோக்குள்ளே ஆட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.